குரு பெயர்ச்சியும் சுய ஜாதகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம் கடகம் கடலை தாண்டுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கடகராசி போகிறோம் பொள்ளாச்சி பக்கத்தில் நெகமம்னு ஒரு ஊர் அதில் மதுராணின்னு ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க ஒரு அற்புதமான பலன்களோட வந்திருக்காங்க அந்த பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் நண்டுவே சின்னமாக கொண்டு இயற்கையிலே தாயிலம் கொண்ட கடகராசி நேயர்களுக்கான உருப்பெயர்ச்சி பலன் ஐந்தாம் இடத்துல இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சத்தீமா முனி இரு காலையிலே தலை பூண்டது அப்படிங்கிற ஒரு பணமொழிக்கு ஏற்ப தனக்குத்தானே அவங்க தீமைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அக்கம்பக்கத்தினரிடம் பொறுமையை கையாள்வது ந நல்லது எதிரிகளிடமும் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் கைகாலில் பந்தளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய் செல்வது நல்லது வண்டி வாகனங்களுக்கு ப அடி பழுது ஏற்படறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அடிக்கடி பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது மூர்த்தி நிர்ணயமாக செம்புனால் ஆன உப உலோகங்களை பயன்படுத்துகிறதும் செம்பு மோதிரங்களை போட அணிஞ்சிக்கிறதும் உங்களுக்கு நன்மையை தரும் பெரிய கொள்ள செம்பு செம்புனாலான உப உலகங்களை பயன்படுத்துறது உங்களுக்கு நன்மையை தரும் நல்லா அருமையான விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் சொன்னாங்க அதாவது சத்தியமா முனி இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு என்ன மீனிங்னா தனக்குத்தானே அவங்களே கெடுபலனை செஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு ஒரு வரி சொன்னாங்க எப்படி சொல்கிறாங்க ஆனால் கை காலில் பந்தனம் ஏற்படும் அப்படின்னா சுகவீனம்னு அர்த்தம் ஏதாவது கையில் அடிபடுறதோ காலில் அடிபடுறதோ இல்லை உடம்பில் பாதிப்பு ஏற்படுறதோ பொதுவாக ஆறில் குரு வரும்போது நடக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக தன்மைகள் ஏற்படும் காலில் எப்படியாவது அடிபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது ஒரு பலகீனமான பலம் அதே மாதிரி காலில் சிறு காயமாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்கு உண்டு ஆறாம் இடத்துல மூணாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல குரு வரும்போதெல்லாம் நகைகளை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஆக இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆறில் குரு வர்றது கோச்சார ரீதியாக பலன் கம்மியாக இருந்தாலும் தாமிரமூர்த்தி அதனால் அந்த பலன் பெரிய கெடுபலன் இல்லை ஏன்னா மூர்த்தி நிர்ணயத்தில் தாமிரமூர்த்தியாக வர்றது வந்து பெரிய கெடுபலன் இல்லைன்றது ஒரு பெரிய விசேஷம் ஆக அதில் ஒரு குறைவான பலன் கிடைத்தாலும் இந்த தாமிர மூர்த்தி மூர்த்தி நிர்ணய பலன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குறாரு அப்போ இதுக்கு மேலே நற்பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா என்ன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு பார்க்கணும் அந்த லக்கணத்திற்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுடைய திசாபத்தி மட்டும் உங்களுக்கு யோகத்தை தர மாதிரி இருந்துகிட்டால் இதில் கெடுபலன் இல்லை ஒருவேளை தசாபுத்தி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்த அதிபதியோ இல்லை கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற கிரகங்களோ ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கிருவோம் இதில் ஏதேனும் உங்கள் லக்கண சுபர்கள் அந்த தசாபுத்தி நடக்கிற கிரகத்தினுடைய அமைப்பை பார்த்துட்டா போதும் அந்த கெடுபலன் குறையும் அல்லது உங்களுடைய லக்கண சுபர்கள் அந்த திசையோ புத்தியோ நடத்துகிற கிரகத்தோடு இணைஞ்சிருந்து அல்லது அந்த கிரகத்தை பார்த்து தசா புத்தி நடக்கிற கிரகத்தை பார்த்துட்டா அல்லது இணைஞ்சிட்டா இந்த கெடுபலன் குறைஞ்சிரும் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா தாமிரத்தால் ஆன உணவுகள் அதாவது செம்பில் உலோகங்களை வந்து பூஜைகளுக்கு பயன்படுத்துங்க அல்லது கோயிலுக்கு அந்த உலோகங்களை வாங்கி கொடுங்க செம்பு மோதிரம் போட்டுக்குங்க இது உங்களுக்கு கெடுபலன் நற்பலனை மாற்றி கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உலோக மூர்த்திகளுடைய நிர்ணயம் கட்டாய ஒரு பலனை கொடுக்கும் அது ஒரு முக்கியம் அப்போ கெடுபலன்றது ஆறில் குரு வர்றது மட்டும்தான் ஒரு வகையில் கெடுபலன் மூர்த்தி நிலையத்தில் நல்லா இருக்கார் தசா புத்தியில் நல்லா உங்களுக்கு இன்னும் பிரமாதமான தன்மை கொடுக்கும் ஒருவேளை தசா புத்தி கெடுதலாக இருந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் கெடுதலாக இருக்கும்போது தான் இந்த அதுக்கு ரொம்ப பாதிப்பை தரும் அப்போ இந்த பாதிப்பு உண்மையிலே நடக்குதான்னு நீங்கள் கவனிக்கிறதுக்கு ஒரு ஜோசியர் பார்த்துக்கணும் நீங்களாக முடிவெடுத்து குழப்பிக்கிறக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ஆறாம் இடத்துல குரு வந்ததுக்கு பின்னாடி சம்பளம்லாம் பதவி உயர்வு கிடச்சிருக்கும் சம்பள உயர்வு கிடச்சிருக்கும் இட மாற்றம் அல்லது பொருள் மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் தரும் ஆனால் நீங்கள் சிந்தித்து செஞ்சால் மட்டும் பாதிப்பு உண்டாகும்ன்றது குருவினுடைய பலன் ஆக நீங்கள் சிந்திக்காமல் யாராவது ஒருத்தர் பெரியவங்களை ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நற்பலனாக மாறும்